அஜித்திற்கு விவேகம் ரிசல்ட் பெரிதும் திருப்தி இல்லையா, அதனால அடுத்ததா ஒரு லோக்கல் மசாலா கமர்ஷியல் திரைப்படத்துல நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்காராம். இதுல என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலாவது முறையா அவர் திரும்பவும் சிவா அவர்களே தான் இயக்குனரா தேர்ந்தெடுத்திருக்கிறதா கூறப்பட்டு வருது. தல அஜித்துக்கு தற்போது தோல்ல வந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஓய்வுல இருந்துட்டு வராரு. மேலும் இந்த திரைப்படம் வீரம் படத்தின் இரண்டாம் பாகமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பேச்சுகள் வெளியாயிருக்கு. இந்த செய்தியை ஒரு பிரபல ஆங்கில சினிமா தளம் ஒன்று வெளியிட்டு எது எப்படியோ தல அஜித்தோட தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தா தான் எது உண்மைன்னே தெரியும். விவேகம் திரைப்படம் என்னதான் பாக்ஸ் ஆபீஸ்ல சாதனைகள் பல படைச்சிருந்தாலும், அந்த படம் தல அஜித்துக்கு ஒரு திருப்தியை தரல அப்படின்ற ஒரே காரணத்தினாலேயே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த படமான வீரம் 2ல தல அஜித் கண்டிப்பா ஒரு மாசான என்ட்ரி கொடுப்பாருன்ட்டு எதிர்பார்க்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெட் டிவி ஃபோர் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We'll be right back.